வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அஸ்வா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பொள்ளாச்சி எங்கள் ஊர் ஸ்டைல் போண்டா ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கடலை மாவு 1.5 கப் எடுத்துருக்கோங்க. புளிக்காத இட்லி மாவு 1/2 கப் எடுத்துருக்கோம். மைதா மாவு 1/4 கப் எடுத்துருக்கோங்க. மைதா மாவு ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணாட்டி இதை இக்னோர் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி எடுத்துருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை. புதினா எடுத்துருக்கோங்க. புதினா தேவையில்லை, ஆப்ஷனல் தான். தேவையளவாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 இன்ச் இஞ்சி வந்து பொடியை நறுக்கி எடுத்துருக்கோங்க. 1 பச்சை மிளகாயும் பொடியை நறுக்கி எடுத்துருக்கோம். காரத்துக்கு 1 அல்லது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்துக்கலாங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை கையில் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போது பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, புதினா, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க கடலை மாவை உள்ளே ஆட் பண்ணிடலாங்க. இட்லி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இது புளிக்காத மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோங்க. மைதா மாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ போண்டாக்கு மாவு நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க. இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாங்க. போண்டாக்கு மாவு சூப்பர் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ போண்டாவை சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிதான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு மாவு உள்ளே விட்டு பார்க்கலாங்க. உள்ளே போட்டதும் மேலே வந்துருச்சு, அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போது போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு போண்டாவை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. போண்டா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க, பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பர் டேஸ்டான ஒரு போண்டா ரெடி பண்ணியாச்சுங்க. இது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.